எனக்கு வாழ்க்கையில நட்பு தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, பழக்க வழக்கம் அதுதான் முக்கியம். வீட்டுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள அதை மாற்றுக்கட்ட எப்ப யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில அது மாதிரி வச்சேன், மாமியார் பாருங்க பாருங்க, அத்தை பாருங்க பாருங்க, உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி. திண்டுக்கல் லியோனியும் நானும் ரொம்ப நாளா போராட்டக்காரர்கள். என் கேசட் இருக்குதா அவர் கேசட் இருக்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையே. எனக்கு என்ன பெருமை என்றால், திண்டுக்கல் லியோனியை முதல் முதல்ல அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான். அது நான் தான் சும்மா கூப்பிட்டு போனேன், டிக்கெட் எல்லாம் வேற ஒருத்தர் தான் போட்டாங்க. அது கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, பரவாயில்ல எப்படி இன்னும் 100 வருஷத்துக்கு மேல அவரை பத்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். அவர் என் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுற ஃபீல் எடுக்கும். குழுவோட பேரை பார்த்தா கூட நாடக பிரியான்னு வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் நாடகத்தை ஃப்ரீயா கொடுத்தாதான் வருவாங்கங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்காங்க போல இருக்கு. தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான் கிடையாது. அதாவது மாற்றான் தொட்டதும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு. நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் 3வது பெண் யார்? 1 அம்மா, 2 மனைவி. அதுக்கு தம்பி சேகரின் பதில், 1 அம்மா 2 மனைவி, இதை கூட்டினாலே 3 வருகிறது. இது இல்லை, அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான், இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில். நான் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன், இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான மேடை. அரசியல்ல பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தா இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேரு பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பத்தியா இடம் போடுறான் பத்தியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா, அதுக்கு காரணம் ஆரம்பத்திலேருந்தே நான் விசுவாசி அல்ல, நான் ஒரு நேர்மையானவன். அவ்வளோதான். எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, பழக்க வழக்கம் அதுதான் முக்கியம். கட்சி இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம், நம்முடைய மதம், ஜாதி, அதுக்கு பிறகுதான் கட்சி பார்க்குற வேலை இதெல்லாம் வரும். இது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில பேர் கட்சியே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய குணம், குணாதிசயங்கள். எனக்கு வந்து நம்முடைய மாவட்ட செயலாளர், அதே சமயத்தில் மயிலை தொகுதி எம்எல்ஏ வேலு, எனக்கு வந்து அவர் ஃப்ளெக்ஸ் வேலுவாக தெரியும். அதுக்கு பிறகு அவர் எனக்கு ஃப்ளெக்ஸ் வேலுவாக தெரியும், அப்புறம் நண்பராக தெரியும். நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும். ஏன்னா அவர் வேற கட்சி இல்லையா, அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஆ, நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்லை, அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் யாரோடையுமே பழக முடியாது. காரணம் என்னென்னா, மாற்றுக்கருத்து இருக்கும், மாற்றுக்கருத்து இருக்கணும்னு தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் வாழ்க்கையில். நான் மாற்று கருத்து இருக்கிற உலர வாழ மாட்டேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே முடியாது உங்களால். அது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்று கருத்து இருப்பவர்களோட ஒருமித்த கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு லூசியாக சண்டைக்காரன் அப்படிம்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. வீட்டுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள அதை மாற்றுக்கட்ட எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில் அது மாதிரி வச்சேன், மாமியார் பாருங்க பாருங்க, அத்தை பாருங்க பாருங்க, உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி. ஆனால் வைக்க மாட்டாங்க. அது ஒரு சும்மா ஒரு ஆற்றாமை, அது சும்மா ஒரு பயம், பயங்காட்டுற விஷயம் அது இருக்கும். இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியும் நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரர்கள். என் கேசட் இருக்குதா அவர் கேசட் இருக்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையே. சண்டை கிடையாது, எங்கள் பேரை வச்சு நாங்கள் திண்டிவனத்தில் எவன் தூக்க கலத்தில் இருந்தால் கூட ராத்திரி 1 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே ஒன்று கடிச்சிட்டு இருப்போம் வருமா போய். ஏன்னா அவர் போட்டிருப்பார் பழைய கணவனா புது கணவனா, பழைய வீடா புது வீடா அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்ணுறோம். நம்மளது ட்ராமா எல்லாம் ஆக மொத்தம் எல்லாமே 1 ஹவர் 1 ஹவர். ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன பெருமை என்றால்,
திண்டுக்கல் லியோனியை முதல் முதல் அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான். அது நான் தான் என்ன சும்மா கூப்பிட்டு போனேன், டிக்கெட்லாம் வேற ஒருத்தர் தான் போட்டாங்க. அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே தமிழ் மாநாடு, அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு மீட்டிங் தான் பேசினாங்க. அதுக்கு பிறகு அத்தனை மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஏனென்றால் அந்த இன்டர்நெட் ஸோ நீ ஃபிக்ஸ் பண்ணி அதே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு சுற்றி கிட்டி பார்க்கணுங்கிற கேப்பெல்லாம் பேசும்போதே இப்படியே பார்க்கப்படி ஆயிடுச்சு. ஏன்னா மாதிரி ஒரு டூர் பண்ணார். அது என்னன்னா முதல்ல வந்து ஒரு அறிமுகம், அதற்கு பிறகு தன் திறமையினால் வளர்ந்தவர் அவர். அதுக்காக வந்து இல்லை அவர் பேச எனக்கு பிடிக்காது, அந்த கருத்தை நான் கருத்து ஏற்றுல என்ன விட்டுரு, ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ, அவ்வளோதான். நான் இன்றைக்கும் என்னால் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முனியாண்டி விலாசில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும். எனக்கு அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. எனக்கு கலைஞரை 1980 தெரியும். இங்கே நிறைய பேர் முன்னாடி அப்புறம் தான் பிறந்திருப்பீங்க நினைக்கிறேன். 1980 முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பன். ஸோ ராமநாராயணன் எப்போவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க. அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க. இவர் கரெக்ஷன் சொல்வார், என்ன இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம் அப்படிம்பார். உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார். அப்போ அதை அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலெட்ஜ்னா மிக அசாத்தியமான ஒன்று. அரசியலில் மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அன்னைக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறார், கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல, எப்படி இன்னும் 100 மேலே அவரை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவருக்கு அந்த ராசி அந்த இது இருக்கு. ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் வந்து மிக பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு அவர் என் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுகிற ஃபீல் எடுக்கும். அந்த உதாரணத்தை சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு நான் ஃபீல் பண்ணதை சொல்ல தான் சொல்லுவேன், ஐயா இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜாதி ஒரு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை. நான் வந்து இந்த சுகபிரம மகரிஷி அப்படின்னு ஒரு கடவுளை நான் கும்பிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய தொலைக்காட்சி தொடர்களெல்லாம். நான் முத முதல்ல கலைஞரை பார்க்கும்போது இதை கொடுத்தேன், என்னது இது அப்படின்னு கேட்டது. இவர் தான் வியாசருடைய மகன், பிரம்மாவுடைய பேரன். இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர். கிளிமுகத்தோடு இருக்கார், கிளிமுகத்தோடு இருக்கார். இதே மாதிரி முகத்தோடு ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லை ஒரு பொண்ணு வந்தது பக்கத்து வீட்டுக்கு வரும்போது மூக்கு எங்கள் வீட்டில் இடிச்சுது, என்னால் நான் வேறு பொண்ணு பார்த்துட்டேன் அப்படின்னு. சாவணி ரிலீஸ் பண்ணுறேன் அந்த புக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு 15 கழிச்சு கலைஞர் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த குழுவோட பேரை பார்த்தா கூட நாடக பிரியான்னு வச்சுருக்காங்க, இப்போல்லாம் நாடகத்தை ஃப்ரீயாக கொடுத்தா தான் வருவாங்கங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல் இருக்கு. இல்லை ஃப்ரீயாக கொடுத்தா கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சாங்கிற ஆதங்கத்தில் வச்சாரா தெரியல அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான் அந்த வார்த்தை கிடையாது. ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம், அவரை பார்க்கும்போது நேற்றுக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்னை கேட்டார். நான் தான் டெய்லி நூல் வெளியிட்டுருக்கேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, இன்றைக்கி தான் ஊர் அறிஞ்சவராச்சு அப்படின்னார் அவர். அப்போ தான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னா தஞ்சாவூர், அதான் காவேரி இப்படி தான் பேசுவோம் அப்படின்னார். அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மை சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் அமையாதுக்காது. நான் ஒன்று சொல்லுவேன், மற்றவங்க சிரிக்கணும், ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன், என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அது சொல்லும்போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கக்கூடியவர். இப்போ பேசும்போது சொன்னாங்க, அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு. நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது
தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். அப்பதான் சொன்னேன், அதாவது மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, ஆனா நீங்க வேரோட குடிக்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. இல்லை சார், நான் வேற கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன். எதுக்காக சொல்றேன்னா, மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும். சரி சார், நான் நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும். அதில் வந்து இந்த சாவணியர் கொடுத்துருக்கோம், சாவணியர் ரிலீஸ் பண்ணுறார் ஸ்டேஜில், ரிலீஸ் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பனார் பேசுகிறார், எஸ் வி சேகர் 3500 நாடகம் போட்டிருக்காரு, அவர் 35,000 நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னாரு மூப்பனார். கலைஞர் வந்தோடனே மூப்பனார் வந்து எஸ் வி சேகர் வந்து 35,000 நாடகம் போடணுன்றாரு, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவர் 350,000 டிராமா போடணும், அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்லும்போது சொல்கிற எஸ் வி சேகர் கேள்வி பதில் போட்டிருக்காங்க, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கேள்வி பதில். மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி, அதுக்கு தம்பி சேகருடைய பதில், மூளை இல்லாதவங்க கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம், ஆனால் அதை ஒரு புத்திசாலியால் தான் விற்க முடியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது சொல்கிற, உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் 3வது பெண் யார்? 1 அம்மா, 2 மனைவி. அதுக்கு தம்பி சேகரின் பதில், 1 அம்மா 2 மனைவி, இதை கூட்டினாலே 3 வருகிறது. இது இல்லை, அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான், இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில். இசை ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எவ்வளோ அசால்ட் அடி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணி இப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசலாமா இப்படி பேசலாம் அதெல்லாமே இல்லை. நான் இளங்கோவடியில் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவேன், நான் இது கர்வத்தோடு சொல்லலை. ஏன் திருத்தினேங்கிறது வந்து வலம்புரி ஜானுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடினவன் பொற்கொல்லன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு எல்லா பொற்கொல்லனுமே இந்த மாதிரி தான் திருடன் வரும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன், அதை வந்து ஒத்த எடுத்துக்கொண்டு வந்ததை பொற்கொள்ளங்கிட்டேருந்து மாற்றி அவங்ககிட்டருந்து வாங்கினதை அதை திருடி இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாற்றினேன். ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக. அதுதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே அது ஒன்றுனா சொல்லிட்டு போனால் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இங்கே இதில் ஹைலைட் ஸ்பீக்கர் வந்து நம்முடைய திண்டுக்கல் லியோனி. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்த்தது 1984 உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடக்கு. அப்போ போனேன், அப்போ தத்தோ சாமிவேலுன்னு அமைச்சர் கலைஞர் மேலே அப்படியே அவரே வந்து தான் ஒரு இன்னொரு கலைஞராகி விட வேண்டும் என்ற ஒரு இடத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய தமிழ் மந்திரி அவர். அங்கே தான் ஒரு 3 டேஸ் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய விஷயம் கிடைச்சிது. நான், ஜெமினி கணேசன், சாருவாசன், அவங்க நிறைய பேர் பயந்துட்டு போகல, ஏன் போகலன்னு தெரியாது, அது வேறு ட்ராக். அங்கே போனோம், அந்த டைத்தில் கேஷுவலாக ஒரு ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்குது பாருங்கள், அசாத்தியம். அந்த டைமிங்லாம் அது அது ஒரு கடவுளுடைய அருள். அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க, எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, அது படிச்சிருக்காங்க, இது படிச்சிருக்காங்க, அவர் என்ன படித்தாலும் தெரியாது. உலகத்தை படித்திருக்கிறார், இலகத்தை இலக்கியத்தை படித்திருக்கிறார், எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்திருக்கிறார். ஆனால் அந்த படிப்பு தான் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ரெஃபரன்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம். 1989 நான் சுயேட்சையாக நிற்கிறேன் மயிலாப்பூரில். அப்போது என்னுடைய நண்பர் ராமநாராயணன் இதில் காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார். அப்புறம் ராமநாதபுரத்தில் வந்து ராஜேந்திரன், அவரும் டிஎம்கே நிற்கிறார். நான் இங்கே வந்து மாகோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாத்துலேயும் பேசிட்டு மயிலாப்பூரில் 2 நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன்.
அதுக்குள்ளே குமுதத்தில் போட்டாங்க எஸ்வி சேகர் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு. ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால வந்துருக்கு பாருங்க. வந்து அப்போ மாங்கொல்லையில் தான் கடைசி என்னைக்கு இன்னையோட இப்போ வச்சாரம் முடியுது, நாளைக்கு 5 மணினா இன்னைக்கு தான் மீட்டிங் போட முடியும். அன்னைக்கு நான் மாங்கொல்லையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க, சார் வந்து நாளைக்கு ராதிகா பேசுகிறாங்க, அதனால் அவங்களை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. யார் விட்டு கொடுக்க சொல்கிறாங்க? இல்லை இல்லை, நாங்கள் தான் கேட்கணும். இல்லை நான் சுயேட்சையாக நிற்கிறேன், நான் வந்து நான் பேசிட்டு வந்துட்டேன், நான் இது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னால் எப்படி அவரை போய் விட்டு கொடுன்னு கேட்குறேன். நான் சுயேட்சையாக நிற்கிறேன்றாரு, எந்த இதுலையும் நிற்காமல் ஒரு தைரியமாக நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ எதுக்காக கேட்குறீங்க, நீங்கள் கேட்டது தப்புன்னு சொன்னவர் அவர். அதுக்கப்புறம் என்னை பார்த்து ராமநாராயணன் ஜெயிச்ச போது ஒரு அவர் அந்த அக்கேஷனில் பார்க்கும்போது, காரைக்குடியில் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, ஆனால் நீங்கள் பேசின 3/4 நேரத்தில் ஒரு இடத்துல கூட திமுக உதயசூரிய சொல்லாதையே பேசிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து ராமநாராயணன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பேர், அதை தாண்டி நான் கட்சி சின்னம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தேன், நான் நிஜமாகவே நான் பான சின்னத்தில் நிற்கிறேன், அங்கே நான் இங்கே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா என் மேலே ஒரு அவநம்பிக்கையை கொடுத்துருவேன். நான் ஒரு நட்புக்காக வந்தேன். அந்த திமுகவில் ராஜேந்திரன் ராமநாதபுரம் ராஜேந்திரன் அந்த குடும்பமே கட்சிக்காக உழைத்து உழைத்து அதை இறந்து போனவர்கள். அந்த குடும்பத்தில் ஒரு பைசா சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி, சரியான நபர்கள். ஒவ்வொரு முறையும் அதுக்கப்புறம் அந்த ராஜேந்திரன் இறந்து போன பிறகு அவருடைய மனைவி பவானி ராஜேந்திரனுக்கு சீட் கொடுத்தாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கட்சியில் இருக்கிறவங்க என்னை கவனிக்கலையே வேண்டாம், சரியானபடி உழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கவனித்து கொண்டு கவனிக்கப்படுவீர்கள். கவனிக்கப்படும் போது உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பாக வந்து சேரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த ஒரே ஒரு ஒரு விஷயந்தான். அதற்கு பிறகு நான் சுகர் படம் கொடுத்தேன். சுகர் படம் கொடுக்கும்போது சொன்னார், இந்த சுகர் படம் கொடுத்ததுக்கு நீங்கள் காலையில் வந்து அந்த டெஃபண்டம் ஸ்கூலில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் சிறந்ததுன்னா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அது சிறந்தது தான். ஆனால் இது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். உடனே எனக்கு இந்த நம்பிக்கைலாம் கிடையாது, நான் வாங்கிக்க மாட்டேன் சொல்லவே இல்லை. அதை வாங்கி வைத்து கொண்டார். ஏனென்றால் நேராக பார்க்கும்போது எந்த எதிராளி மனசும் புண்படக்கூடாது என்பதை 100% எனக்கு அதெல்லாம் தான் பிடிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அவர் அவர் ஐயா எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? யாராவது இருக்கட்டுமே, ஒரு புக்கு கொடுக்கணும், எனக்கு எதுக்குப்பா புக்கெல்லாம், எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே போட்டு வருவோமா? பண்ண முடியாது. அதே போல் இது ஒன்று ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயம். 3500வது நாடக விழாக்க நான் எப்படி தெரியுமா டேட் வாங்கினேன், கலைஞரை போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். கலைஞர் எப்படி பார்க்குறது என்ன பார்க்குறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏய் காலத்தில் 5 மணிக்கு போ, அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார் அப்படின்னு. நான் கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு போயிட்டேன். வாக்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வர, ரெண்டு நினச்சி வர, சார் வணக்கம் சார், என்னப்பா இங்கே காலங்காத்தால அப்படின்னாரு. இல்லை என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், இப்படியே கூட்டி போயிடுவியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னா. உடனே சண்முகநாதன் கூட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார். இதெல்லாம் 5 நிமிஷத்தில் நடக்குது. இப்போ ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குட்டி நடிகர்கிட்ட ஒரு டேட் வாங்கணும்னா கூட நீங்கள் என் மேனேஜரை பார்த்துருக்க, அவருக்கு மேனேஜர் இருக்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சண்முகநாதன் என்பவர் ஒரு மிக சிறந்த அந்த மாதிரி ஒரு நிர்வாகியை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. நான் சமீபத்தில் அவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கும்போது நான் அவரை பார்த்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். 80 வயசு நெருங்கக்கூடிய இடத்துல இருந்தது. நம்மை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம மரியாதையை நமஸ்காரம் செய்யறது எந்த தப்பு? அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். அவர் யார், என்ன என்ன பொசிஷனில் இருப்பார், ஒரு பதவிக்காக காலில் விழுவதெல்லாம் நமக்கு கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்தார், டேட் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1 hourல திரும்பி சண்முகநாதன், இல்லை இல்லை சிஎம் வந்து இதுக்கு போகிறார், தலைவர் டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் இன்னொரு டேட்டு உங்களுக்கு ஓகேயா சார், நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தாலும் அவர் கொடுக்குற டேட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு. உடனே ஒரு 2 alternate டேட் கொடுத்து இந்த 2 டேட்டில் ஒரு டேட்டை வச்சுக்காங்கன்னு. ஏனென்றால் அடிப்படையாக நாடகத்திலேருந்து வந்ததுனால இன்னொரு நாடகக்காரனுடைய கஷ்டம் தெரியும். என்ன பார்க்கவும் சொல்லுவார், நீ நாடகக்காரன் தானே நீங்கள் அப்படிம்பார். அது ஒரு பெருமையாக சொல்லுவார். இன்றைக்கி 100 ஆண்டு விட ஆயிடுச்சு,
சேலத்தில் வந்து இவர் என் மனைவியினுடைய தாத்தா, மிக பிரபலமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இவங்க எல்லாருமே ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து பண்ணவங்க. இப்போ வந்து நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன், அந்த அதே போல் அந்த சுந்தரம், அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், அவர்கள் மூணு பேருக்குமே அந்த அந்த இடத்துல ஒரு மார்பளவு சிலை வைத்தால் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. நம்ம என்னென்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ங்கிற இடத்துலலாம் கலைஞர் இப்போ வந்தார், இங்கே வந்தார். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி வந்தது. நான் வந்து 1990 பாஜகவினுடைய அனுதாபி. ஸோ தேர்தலில் கூட்டணிக்கு பேசுவேன், அதனால் பாஜக திமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன், எல்லாமே பேசியிருக்கேன். அது மாதிரி ரெகுலராக பேசுவேன், வருவேன். ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கலைஞர் பாரி வெங்கட்னு எங்கள் ட்ராமா குரூப்பில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சி ஷூட்டிங்க்கு திருநெல்வேலி போயிட்டான். திருநெல்வேலியிலிருந்து வரவே இல்லை, வரவே இல்லை. வீட்டில் தேடுறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என் வரவே இல்லை, அவன் எங்கே போனான்னு தெரியலங்கிறாங்க. எங்கேயுமே அவன் அங்கே கிளம்பிட்டானே, நாங்கள் பஸ்ஸை ஏற்றி விட்டோமேங்கிறாங்க. அப்புறம் நான் என்னுடைய அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன் அவரை கேட்குறேன், கேட்டால் அவர் இருக்காரா தெரியலையே, எங்கேயோ உள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறார் அவர். உடனே மெட்ராஸ்லேருந்து இந்த ரூட்டில் பார்த்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா ஆக்சிடென்ட் ஆச்சான்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் விசாரித்தா, மங்களமேடுன்னு ஒரு ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பாரி வெங்கட் இறந்து போயிருக்கான். அவனுடைய பேர் வெங்கட்ராமன். பாரி வெங்கட்டுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். வெங்கட்ராமன் அவன் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு போய் நீங்கள் கேட்டிருக்காங்க தெரியல, ஏன்னா அவன் வீடு மாற்றிருக்கான் கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி. அப்போது என்ன ஆச்சுன்னு தெரியாமல், யாரும் தெரியாமல், அடையாளம் தெரியாத பிணமாக அந்த மங்களமேட்டையே அதை புதைச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து என்னுடைய மாமா பையன் கல்யாணத்தில் தஞ்சாவூரில் இருக்கேன். காலத்தால் 8 மணியோ என்னமோ ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறாங்க இது மாதிரி அங்கே தான் அவன் பாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சூட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாரி வெங்கட் என்னோட எடுத்துட்ட ஃபோட்டோ அதில் இருக்கு. அதுதான் இருந்தது, கூட 2000 ரூபா வச்சுருந்தான், அது இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோவை வச்சு சொன்ன உடனே நான் எனக்கு உடனே நேராக கலைஞர் வீட்டு தான் பண்ணேன். சண்முகநாதன் சார் தான் இருப்பேன், சார் இது மாதிரி அப்படின்னு. ஐயோ, பாடியை புதைச்சிட்டாங்களா? ஆமாம் சார். அவன் வந்து மெட்ராஸில், அவன் மெட்ராஸ் வீடு, அவன் குடும்பம்லாம் அங்கே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி சார் ஒருத்தானாவே பிரமாக இருக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான், ஒரு 1 ஹவருக்குள்ளே சிஎம் கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அந்த பாடியை வெளியில் எடுத்து அவங்க குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஏன்னா போலீஸில் இது மாதிரி ஆகி புதைக்கப்பட்டுட்டால் அதுக்கு திருப்பி எடுக்க மாட்டாங்க. அது அன்லஸ் அதர்வைஸ் அது பெரிய கொலை கேஸ் அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய, அதை எடுத்து அதுபோல் ஏவிஎம்லேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து பண்ணி, என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது. இது இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பார்வைக்கு அது போச்சு, அதை பண்ணுவாங்க. அதே போல் 2006 தேர்தலில் நான் மயிலாப்பூரில் நிற்கிறேன். அப்போது என்னுடைய அருமை நண்பர் சினிமா நடிகர் நெப்போலியன், நானும் மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார், அவன் மண்ணின் மைந்தனியா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற விடு அப்படின்ட்டு இருக்கார்.